ஆஸ்திரேலியால அழகழகான பீச்சஸ் இருக்கு. ஸோ லைஃப் கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து மானிட்டர் பண்ணுவாங்க. பீச் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும், தண்ணி மணல்னு அழுக்கு மண் குப்பை எதுவுமே இல்லை. வீக்கெண்ட்னா இப்படி இருக்கணும், புர்ஜல் அரப் மாதிரியே இருக்கு. சேஃப் டு ஸ்விம் அப்படின்றது, ஸ்லிப்பர் வச்சா கூட பயந்துட்டே இருப்ப எடுத்துட்டு விட போறாங்கன்னு. எங்க அபார்ட்மெண்ட் இருக்கு, வந்து நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா நான் நிக்கிறது தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்க பிளாக்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துட்டு போயிரு. அபார்ட்மெண்ட்ல இருந்து நான் அதே வியூவை காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தீபா மித்ரா ஆஸ்திரேலியா தமிழ் பிளாக். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பீச் வ்ளாக். ஆஸ்திரேலியானாலே பீச்சஸ் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன். ஆஸ்திரேலியாவில் அழகழகான பீச்சஸ் இருக்குது, சுற்றி சுற்றி பீச்சு தான். அண்ட் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி பீச். ஸோ இன்றைக்கி நான் கவர் பண்ணுற பீச் பார்த்தீங்கன்னா பிராட் பீச், ஏரியா பேரே பீச்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து கோல்ட் கோஸ்ட்டில் இருக்குது. ரீசெண்டாக நாங்கள் கோல்ட் கோஸ்ட்டுக்கு அட்லைட்லேருந்து ஹாலிடேஸ் போயிருந்தோம். ஸோ நாங்கள் தங்கியிருந்தது பீச் வியூ அப்பார்ட்மெண்ட், பீச்சுக்கு எதிர்க்கு தான். ஸோ அந்த பீச்சை தான் நான் இன்றைக்கி கவர் பண்ண போகிறேன். ஸோ அப்படியே எங்கள் வீட்டிலேருந்து ரோடை கிராஸ் பண்ணால் பீச், வீடுன்னு ஏன் சொல்கிறதா, அது ஒன் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட். பீச்னா கண்டிப்பாக லைஃப் கார்ட்ஸ் இருப்பாங்க, அதுவும் சம்மரில் அண்ட் பீக் ஹாலிடே சீசன்ஸில் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் இருப்பாங்க. ஸோ லைஃப் கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து மானிட்டர் பண்ணுவாங்க பீச்சை. அது ஏன் ஹைட்டில் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எலிவேட்டட் வியூ கிடைக்கணும்னு அண்ட் நிறைய பவர்ஃபுல் பைனாகுலர்ஸ் இதெல்லாம் வச்சு தான் பார்ப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஹாஃப் கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மானிட்டரிங் ஹப் இருக்கும். இது எல்லா பீச்லேயும் இருக்காது, உண்மையிலே பாப்புலர் பீச்சஸில் மட்டும்தான் இந்த மாதிரி நிறைய இருக்கும். பட் எல்லா பீச்லேயும் வந்து லைஃப் கார்ட்ஸ் இருப்பாங்க கண்டிப்பாக. இந்த மாதிரி ஹாலிடே டைமில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் எக்கச்சக்க வேலை, எப்போ பார்த்தாலும் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். நிறைய பேர் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் ஸ்விம் பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து நடுக்கடலில் போய் மாட்டிப்பாங்க, சில பேர் இறந்தெல்லாம் போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி க்ரௌடட் பீச்சில் வந்து ரொம்ப அலர்ட்டாக இருந்துகிட்டே இருப்பாங்க. இது மேலே எப்படி ஏறி போவாங்கன்னு எனக்கு தெரியல. நானும் சுற்றி சுற்றி பார்த்தேன், ஏணி படிக்கட்டெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா மேலே யாருமே இல்லை, காலியாக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா மேலே ஏறி போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நல்ல ஒரு வியூ கிடைக்கும், அது பீச்சுக்குள்ளேயே இருக்குது, நல்ல எலிவேட்டட் வியூ வேறு. பீச் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும், தண்ணி மணல்னு. பட் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா பீச் எல்லாம் வந்து வித்தியாசமாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ இந்த பீச் சுற்றி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப லாங் பீச் அண்ட் இந்த இடம் பேரே பிராட் பீச். ஸோ அவ்வளோ லென்த்துக்கு இருக்குது, எவ்வளோ தூரம்னாலும் நடக்கலாம், நடந்துகிட்டே இருக்கலாம். இது எங்கே போய் முடியுது, எங்கே ஆரம்பிக்குதுன்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதுதான் இந்த இடம் பேர் கோல்ட் கோஸ்ட்னு நினைக்கிறேன். அந்த கோஸ்ட் லைன் ஃபுல்லாக பீச் தான் அண்ட் அந்த பீச் எல்லா சைடுமே வந்து ரொம்ப க்ரௌடடாக ரொம்ப பிஸியாக இருக்கும். அதுவும் இது ஹாலிடே டைம், ஸோ எல்லாரும் வந்து குமிவாங்க. ஸோ நாங்கள் சும்மா வாக் பண்ணிட்டு இருந்தோம், அந்த கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஷெல் அந்த சாண்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ பிச்சர் பர்ஃபெக்டாக இருக்குது. அழுக்கு மண் குப்பை எதுவுமே இல்லை, அவ்வளோ க்ளீனாக இருக்குது கண்ணு கெட்டுற தூரம். ஸோ இந்த இடத்துல நம்ம நடக்கலாம். ஸோ இந்த ஏரியாவில் வந்து ஸ்விம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அங்கே ஃப்ளாக் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸ்விம் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி சைடு இருக்குது. ஸோ அங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இதுதான் கோல்ட் கோஸ்ட் பீச், பிராட் பீச்சில் இருக்கு. எல்லா ஹாலிடே ஹோம்ஸும் கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் பீச். நம்ம இப்போ பீச்சில் இருந்து கிளம்பிட்டு ரூம் போயிட்டு திருப்பி பீச்சுக்கு வர போகிறீங்க? நான் குளிக்க போகிறேன். ஆமாம், நாங்கள் வந்து நான் இல்லை, நாங்கள் உங்கள் ரெண்டு பேரும் வந்து சுந்தர்லாம் எடுத்து வந்து குளிக்க போகிறாங்க. ஸோ பீச்சோட அழகில் மயங்கி கண்டிப்பாக குளிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு திரும்பி போய் சுந்தர்லாம் எடுத்துகிட்டு வரோம். அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதற்கே தான் இருக்குது, எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. நடக்க இடம் இல்லை, இந்த ஹையர் பைக்ஸ் எடுத்துன்னு சுற்றின்னு வந்தோம். நிறைய நாய் இருக்குது. வீக்கெண்ட்னா இப்படி இருக்கணும். அட்லைட்ல எப்படி இருக்கும் சொல்லு, யாரா இருக்கீங்களா? ஹலோ, இருக்கீங்களா? தனியா இருக்க பயமா இருக்கு அப்படின்னு. ஸோ நாங்கள் ரூமுக்கு போய் ஸ்விம்மிங் க்ளோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், பயங்கர காற்று, அதில் வந்து ரொம்ப இறைச்சலாக கேட்டுச்சு. நான் எதுவும் புரிய புத்திசாலி மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஸோ அகெயின் நான் வந்து இந்த பின்னாடி இருக்க பில்டிங்கை பற்றி வந்து புகழ்ந்துட்டு இருந்தேன். என் பின்னாடி எக்ஸாக்ட்லி பின்னாடி இருக்க பில்டிங் பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்க புர்ஜல் அரப் மாதிரியே இருக்குது. மேபி அதை பார்த்து தான் டிசைன் பண்ணாங்களோ என்னவோ, எனக்கு அதை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய பில்டிங்ஸ் இருந்துச்சு, நிறைய வந்து எனக்கு பார்த்து வந்து இந்த துபாயை பற்றி இன்ஸ்பயர் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ இந்த ஏரியாவில் ஸ்விம்மிங் அலவுட், அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் அவ்வளோ பெரிய க்ரௌடாக இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம நடந்த இடம்லாம் காலியாக இருந்துச்சு, அங்கே யாரும் ஸ்விம் பண்ணல. அங்கே வெறும் சும்மா நடக்கலாம் பட் ஸ்விம் பண்ண முடியாது. ஸோ ஸ்விம்மிங்க்குன்னு டெசிக்னேட்டடாக ஒரு ஏரியா வச்சுருக்காங்க அண்ட் இங்கே தான் சேஃப் டு ஸ்விம் அப்படின்றதுனால எல்லாம் என்னென்னு ஸ்விம் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே வந்து கார்ட்ஸும் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க, லைஃப் கார்ட்ஸ் மேலே கீழே போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஏதாவது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் போய் ஸ்விம் பண்ணணும்னா உடனே வந்து வார்ன் பண்ணுவாங்க. ஸோ மணல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய டிராக்டர் டயர் மார்க்ஸ் மாதிரி நிறைய இருக்கும். அது வந்து டிராக்டரில் லைஃப் கார்டோட வண்டி அதில் போயிட்டே இருப்பாங்க.
பார்த்துட்டே இருப்பாங்க, மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க, அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸ் அப்படி அப்படியே வச்சுட்டு ஸ்விம் பண்ண போயிட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, ஸ்லிப்பர் வச்சா கூட பயந்துட்டே இருப்பேன், தண்ணியில் கூட போய் நிற்க மாட்டேன், திரும்ப பார்த்துட்டே இருப்பேன் யாரும் எடுத்துகிட்டு போய்ட்டு போகிறாங்கன்னு. ஸோ என் ஹஸ்பண்ட் என் பொண்ணு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இறங்கிட்டாங்க. என் பொண்ணு ஸ்விம்மிங்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஸ்விம்மிங் பூலோ பீச்சோ பார்த்தா கண்டிப்பாக குளிக்கணும்னு இறங்கிடுவாங்க. ஸோ எங்கே போனாலும் ஸ்விம் வேறு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ இங்கே அப்படியே திரும்பி பார்த்தா வந்து எங்கள் அக்காமடேஷன் தெரியும், நாங்கள் எதற்கே தான் வந்திருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் 14th ஃப்ளோர் இது. ஸோ லாஸ்ட் செகண்ட் 15 ஃப்ளோர்ஸ் இருக்குது, லாஸ்ட் செகண்ட் வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அதில் வந்து மிடில் இருக்குது அப்பார்ட்மெண்ட். ஸோ அங்கேருந்து வியூ வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அங்கேருந்து நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் நிற்கிறது தெரியும், அண்ட் நான் நிற்கிறதுலேருந்து ஜூம் பண்ணி பார்த்தா அங்கே யார் இருக்காங்கன்றது தெரியும். அவ்வளோ நல்லா இருந்துச்சு அங்கே. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த டிராக்டர் மாதிரியான டயர் மார்க்ஸ் இல்லையா, அந்த லைஃப் கார்டு வண்டி. இந்த லைஃப் கார்ட்ஸ் வந்து பயங்கரமாக மைக்கில் ஏதோ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ஒன்றும் சரியாக கேட்கல காற்று சத்தத்தில். திடீர்னு பார்த்தா தண்ணிக்குள்ளேருந்து எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. ஒரு ஷார்க் எதுவும் வந்துருச்சு போல, எப்போ ஷார்க் அலர்ட் நிறைய கொடுப்பாங்க தூரத்துலேருந்து பார்த்துட்டு இல்லை ஹெலிகாப்டர் வழியாக மானிட்டர் பண்ணிட்டு. ஸோ எல்லாம் திரும்பி வரது பார்த்தா பயமாக இருந்துச்சு. பட் என் ஹஸ்பண்டும் என் பொண்ணு மட்டும் நகரவே இல்லை. அப்புறம் என்னன்னு கொஞ்சம் கவனித்து கேட்டால் அது ஒன்றுமே இல்லை. நாங்கள் கிளம்புறோம், இதுக்கு மேலே நாங்கள் இருக்க மாட்டோம், நீங்களே உங்களை பார்த்துங்கன்னு கை கழுவிட்டு போனாங்க. ஸோ அதுதான் மேட்டர். அதனால தான் எல்லாம் பயந்துன்னு எடுத்துப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஃப்ளாக்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ விச் மீன்ஸ் தட் அவங்களோட சர்வீசிங் டைம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நம்ம இருக்கிறது நம்மளோட ஓன் ரிஸ்கில் தான் இருக்கணும். ஸோ இதை நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லாட்டி அங்கே இருக்கவே கூடாது, பிகாஸ் இவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ ரொம்ப ஈவினிங்காக வந்து டைட்டும் ஜாஸ்தியாகவும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு திட்டி அவங்க ரெண்டு பேரும் வர சொல்லிட்டேன். நாங்கள் கிளம்பி ரூம் போயிட்டோம். இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேருந்து நான் அதே வியூவை காட்டுறேன். இந்த இடத்துல தான் நாங்கள் நேற்று ஈவினிங் போயிருந்தோம். ஸோ வியூ வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மார்னிங் 6:30 எவ்வளோ கார் இருக்குது பாருங்கள், அவ்வளோ க்ரௌடு. ஆக்சுவலி நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செக் அவுட் பண்ணி ஃப்ளைட் ஏற போகிறோம், அட்லைட்டுக்கு திரும்பி வரப்போகிறோம். ஸோ அதனால் என் பொண்ணும் என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்து பீச்சுக்கு போயிட்டாங்க. சரி, என் பொண்ணு வந்து ஃபுல்லாக வந்து நனையலை, அவளுக்கு வந்து சரி இப்போ வந்து அனாவசியமாக அந்த ட்ரெஸ்ஸை காய வைக்கணும்னான பெரிய ப்ராப்ளம். அதனால் தண்ணிக்குள்ளே இறங்காமல் சும்மா போய் காலை மட்டும் நினச்சிட்டு இருந்தா என்னோடய அப்பார்ட்மெண்ட்டில் ஜூம் பண்ணி பார்த்தா ரெண்டு பேரும் இருக்கிறது அவ்வளோ கிளியராக தெரியுது. ஸோ ஐஃபோன் 15 ப்ரோவில் மேக்ஸிமம் ஜூம் பண்ணி பார்த்தா ரெண்டு பேரும் சூப்பராக தெரிஞ்சாங்க. வந்தோடனே நான் வீடியோ காட்டணும், ரெண்டு பேரும் ஷாக் ஆகிட்டாங்க, அங்கேருந்து நாங்கள் இவ்வளோ தெளிவாக தெரியுறோமா அப்படின்னு. பிகாஸ் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி தான், பட் ஃபோனோட கிளாரிட்டி அவ்வளோ நல்லா இருந்திருக்கு. ஸோ இதோட இந்த கோல்ட் கோஸ்ட் பீச் வீடியோ முடியுது. உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென், பாய்.